ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திம்பம் ஹாசனூர் அப்படிங்கறது ஒரு அருமையான பிக்னிக் ஸ்பாட், ஒரு மலைப்பாங்கான பகுதி. இது வந்து ஒரு புலிகள் சரணாலயமா அறிவிக்கப்பட்டிருக்கு கவர்மெண்ட்னால. இந்த இடத்துல நிறைய புலிகள், யானைகள் சர்வசாதாரணமா நம்ம பார்க்க முடியும். சோ இந்த திம்பம் எப்படி போறது, எந்த மாதிரி ரூட்ல போய் எப்படி பாக்குறது, என்னெல்லாம் பார்க்க முடியும், எங்க தங்கறது, இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து இப்ப கவர் பண்றேன். பாத்தீங்கன்னா திம்பம் அப்படிங்கறது வந்து சத்தியமங்கலத்துல இருந்து நம்ம வந்து போகணும். சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டத்துல இருக்குது. கோபி சத்தி தாண்டி பன்னாரி அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபேமஸான கோயில் இருக்கு பன்னாரியில. அந்த பன்னாரி தாண்டி நம்ம போனோம்னா நம்ம திம்பம் தாண்டி ஹாசனூர் அடையலாம். போற வழியில வந்து நிறைய ஹேர்பின் பெண்ட் தாண்டிதான் போனோம். 27 ஹேர்பின் பெண்ட தாண்டி தான் நம்ம திம்பத்தை அடைய முடியும். ஹேர்பின் பெண்ட் எல்லாமே எண்டாகிற இடத்துல திம்பம் இருக்கும். திம்பத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனா ஹாசனூர் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா வருடம் முழுக்க ஒரு சில்லான கிளைமேட் தான் இருக்கும். இது மைசூர் போகிற ரூட். இந்த ரூட்ல நேரா போனோம்னா நம்ம சாம்ராஜ் நகர் போய் மைசூர் போலாம். அதே போல ஃபுல்லாவே ஹில்லி டெரெயின் தான். நல்ல ஓங்கி உயர்ந்த மலைகளும் போற வழியெல்லாம் பச்சை பசுமையும் நமக்கு மனசுக்கு குளுமை அளிக்கக்கூடியதா இருக்கும். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற ரூட்டு திம்பத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் 9 கிலோமீட்டர் தான் திம்பத்துக்கு இருக்கு. ஆசனூருக்கு 15 கிலோமீட்டர் இருக்கு. தலமலைக்கு 32 கிலோமீட்டர் அப்படின்னு சைன் போர்டு சொல்லுது. இப்ப இந்த 9 கிலோமீட்டருக்குள்ளேயே 27 ஹேர்பின் பெண்டு வந்துரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்ட்ல நாம திரும்புறோம். பாத்தீங்கன்னா இதுல ஹேர்பின் பெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, டக்கு டக்கு டக்குன்னு ஹேர்பின் பெண்ட்லயே ஏறிட்டு இருக்கிற மாதிரி வரும். கீழே வந்து நம்ம வந்து கொஞ்சம் சமதளமே இருக்காது. ஒரு ஹேர்பின் பெண்ட் தாண்டா இன்னொரு ஹேர்பின் பெண்ட், ஒரு ஹேர்பின் பெண்ட் தாண்டா இன்னொரு ஹேர்பின் பெண்ட், அந்த மாதிரி போற மாதிரி இருக்கும். கடைசியா ஒரு 2 ஹேர்பின் பெண்ட் மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வரும். அதனால நம்ம வந்து வேகமா மலை ஏறிட முடியும். ரொம்ப சின்ன மலை தான், ரொம்ப ஹைட்டான மலைன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து ஹில்ஸ் ஒத்துக்காதவங்க கூட இதை வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணி போகலாம். கிளைமேட் வந்து சில்லா இருக்கறனால, எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா சம்மர்ல வந்து கொஞ்சம் சில்னஸ் கம்மியா இருந்தாலும் கூட மத்த நேரங்கள்ல ரொம்ப சில்லா இருக்கும். இங்க சிறுத்தைகள் நடமாடும் பகுதி அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருக்காங்க. ஏன் கேட்டீங்கன்னா இது வந்து புலிகள் சரணாலயமா காப்பகமா அறிவிச்சிருக்காங்க. இப்ப வந்து ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டும் ஆப்போசிட்ல வர்றதை பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்டீப்பா இருக்கும். அதனால கண்ணாடி பாருங்க இங்க வச்சிருக்காங்க. புலிகள் சரணாலயத்துக்குள்ள வந்து நம்ம இப்ப போயிட்டு இருக்கிறோம். நிறைய புலிகள் வந்துருச்சு. அதனால இந்த மாதிரியான ஏரியால இரவு நேரத்துல எஸ்பெஷலி ஒரு 7 o'clock 6 o'clock எல்லாம் வரும்போது நம்ம காரை விட்டு இறங்காம, அதே மாதிரி பாத்ரூம் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது தனியா ஒதுங்காம வர்றது சேஃபானது. கொஞ்ச நாளைக்கு முன்னால இங்க வந்து ஒரு ஆளை வந்து புலி அடிச்சு போட்டுருச்சு. அந்த இடம் வரும்போது நான் சொல்றேன், காட்டுறேன் எந்த இடம்னு சொல்லி. அந்த இடத்துலதான் புலிய அடிச்சு போட்டு ஒரு மனுஷன் வந்து பாத்ரூம் போகும்போது அவரை வந்து சாகடிச்சே போட்டுருச்சு. அதனால வந்து இங்க வந்து மேன் ஈட்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேன் ஈட்டர் டைகர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப சேஃபா இருக்க வேண்டியது முக்கியம். போற வழியில இந்த மாதிரி புதருக்குள்ள நம்ம போற டைமை பொறுத்து மான்களும் யானைகளும் பார்க்கலாம். எஸ்பெஷலி ஏர்லி மார்னிங் போனா பார்க்க முடியும். அதே போல ஃபால் ஆஃப் த டே போனா பார்க்க முடியும். நிறைய மான்கள் வந்து பார்க்க முடியும். அப்புறம் காட்டுப்பன்றிகளும் பார்க்க முடியும். இங்க இருந்து நிறைய பக்கம் பக்கமா நிறைய பிக்னிக் ஸ்பாட்ஸ் இருக்கு. சின்ன சின்னதா பார்க்க வேண்டிய இடங்கள், ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்கு, அது ரொம்ப அழகான ஸ்பாட்டு. அதே போல இங்க இருந்து பாத்தீங்கன்னா பந்திப்பூர் வழியா நம்ம வந்து நெக்ஸ்ட் போலாம். அங்க வந்து ஒரு முதுமலை பந்திப்பூர் இந்த வழியா போகும்போது அங்கேயும் நிறைய அனிமல்ஸா பாக்கலாம். ஆஸ்க் ஜான்சி ஃபேப்ரிக் வாஷ், மார்க்கெட்டிலேயே விலை மலிவான சிறந்த லிக்விட் டிடர்ஜென்ட். ஃப்ரண்ட் லோடிங் டாப் லோடிங் ஹேண்ட் வாஷுக்கு சிறந்தது. இப்போது எல்லா கடைகளிலும் விற்பனைக்குள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.askjansi.com பாருங்க. நம்ம ஒரு 5 or 6 ஹேர்பின் பெண்ட் தாண்டன கீழே வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாக்கறதுக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வீடியோல. இங்க நின்று பார்த்தோம்னா ஒரு அற்புதமான சைட் சீயிங் கிடைக்கும் நமக்கு. இப்போ நாம திம்பம் வந்தாச்சு. இங்கதான் பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து லெப்பர்ட் கிராசிங் ஜோன் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டீ கடை இருக்கு பாருங்க. இந்த டீ கடை சந்து இருக்கு பாருங்க. இந்த சந்துலதான் ஒரு ஆளை வந்து புலி அடிச்சுது சில வருடங்கள் முன்னால. அவர் வந்து ஒரு டெம்போ டிரைவர். டெம்போவை நிறுத்திட்டு டாய்லெட்க்கு போகும்போது அவரை வந்து இழுத்துட்டு போய் கொதறிடுச்சு. போட்டோவோட பேப்பர்ல எல்லாம் வந்திருந்தது, ரொம்ப பேத்தட்டிக்கா இருந்தது பார்க்கும் போது. அதனால இந்த இடத்துல வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆக்சுவலா நிறைய டைம் நாங்க வந்திருக்கோம் இந்த இடமெல்லாம். நிறைய நடந்து 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 நிறைய நைட்ல எல்லாம் நாங்க வந்து வாக்கிங் எல்லாம் போயிருக்கோம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த சைட்லாம் நாங்க நிறைய போயிருக்கோம். ஆனா இப்போ வந்து சமீப காலமா சிறுத்தைகளும் புலிகளும் நடமாட்டம் ரொம்ப அதிகமாயிருச்சு. முதல் ஆரம்பத்துல அவ்வளோ சிறுத்தைகள் புலிகள் கிடையாது. இப்போ வந்து நிறைய இனப்பெருக்கம் பண்ணி பண்ணி அதிகமானதுனால ரொம்ப வந்து காஷியஸா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நைட்ல எல்லாம் வெளியே வர்றது அட்வைசபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இங்க வந்து தங்கறதுக்கு அதிகமா ரிசார்ட் இதெல்லாம் கிடையாது.
சில பேர் வந்து இங்க ஒரு ஹாலிடே ரிட்ரீட் மாதிரி சொந்தமாவே பங்களா வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான பங்களாக்கள் வந்து தெரிஞ்சவங்க யாராவது கட்டி வச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம சாவி வாங்கிட்டு வந்து தங்கலாம். நாங்க அப்படிதான் வந்து அடிக்கடி வந்து தங்கியிருக்கிறோம் முன்னாடி. பட் வாடகைக்கு விடுறப்போ சில ரிசார்ட்ஸ் இருக்கு, அது வந்து நம்ம விசாரிக்கணும். யூஸ்வலா இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஜென்ஸ் தான் வந்து குரூப்பா வந்து தண்ணி அடிச்சுட்டு சீட் ஆடிட்டு இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஹாலிடே டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக வராங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸ் வந்து ஜென்ஸுக்கு கொடுக்கறதுனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்கறது இல்ல, ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அது சூட்டபிளா இருக்காது அப்படிங்கறதுனால. போற வழியெல்லாம் நம்ம வந்து கூட்டம் கூட்டமா குரங்குகள் பாக்கலாம், பிளாக் கலர் ஃபேஸ் இருக்கிற சிம்பன்சிஸ் பார்க்கலாம், அதே போல நார்மல் மங்கீஸும் பார்க்கலாம். பாதைகள் ஃபுல்லாவே வைண்டிங்கா தான் இருக்கும். மலை மேல ஏறின பின்னால ஹேர்பின் பென்லாம் எதுவுமே வராது, ஆனா பாதை வந்து வளைஞ்சு நெளிஞ்சுதான் இருக்கும். கிளைமேட்டும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், நல்ல மதிய நேரத்துல கூட சில்னஸ் இருக்கும். இது ஒரு மினி ஊட்டின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி பனிகாலத்துல பாத்தீங்கன்னா மிஸ்ட் ஃபார்மேஷன் நிறைய இருக்கும். இப்படி கை வச்சோம்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மிஸ்ட் இருக்கும், அதாவது கை கூட தெரியாத அளவுக்கு மிஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி. பட் சம்மர்ல வந்து அந்த அளவுக்கு இருக்காது. பனி காலத்துல வந்து ரொம்பவே குளிரா இருக்கும். இங்க வந்து தங்கி இருக்கிறதே ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சரா இருக்கும். இது வந்து ஆன் தி வே டு மைசூர் அப்படிங்கறதுனால நிறைய பேர் இந்த ஜோன் கிராஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க. போற வழியில நிறைய யானைகள்லாம் பாக்கலாம், பட் அந்த டைமிங்ல மட்டும்தான் யானை வரும். அப்படி யானையை பார்க்கும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம கடந்து போயிடணும். திம்பத்துல இருந்து நேரா ஹாஸ்னூர் போற வழியில ஒரு 2 கிலோமீட்டர் வந்தா ரைட் சைடு இப்படி ஒரு ரோடு கட் ஆகும். இந்த ரோட்டுக்கு ஆரப்பாளைய ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா இந்த சைடு பாருங்க, மைசூருக்கு எல்லாத்துக்கும் ரூட் போட்டு வச்சிருக்காங்க, கொள்ளேகால் ரூட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கொள்ளேகால் 78 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. பட் அவ்வளவு தூரம் நம்ம போக தேவையில்லை. கொஞ்சம் தூரம் இதுல வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் உள்ள போனோம்னா ஜெயின் டெம்பிள் ஒன்னு இருக்கு. நம்ம வந்து மைசூர் போறவங்க இப்படியே இந்த ரோட்லயே திரும்பிடணும், இல்ல கொள்ளேகால் போறவங்க அந்த ரோட்ல கட் பண்ணி போகணும். அங்க ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்கு. அந்த ஜெயின் டெம்பிள் வந்து ரொம்ப அழகான ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் நடுவுக்கு அமைஞ்சிருக்கு. சுத்தி வர பாத்தீங்கன்னா அழகா ஒரு விவசாயமே வந்து ஒரு டிஃபரெண்டா பண்றாங்க. அங்க வந்து ஒரு திபெத்தியன் காலனி இருக்கு. ஃபுல்லாவே ஃபேசஸ் ஃபுல்லா திபெத்தியன் ஃபேசஸ் தான் நம்ம பார்க்க முடியும். அங்க போனோம்னா நம்ம திபெத் போயிட்டோமா நேபாள் போயிட்டோமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு மக்கள் இருப்பாங்க. அவங்களுடைய வழிபாடுகள் வாழ்க்கை முறைகள்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமா சுவையா டிஃப்ரெண்டா இருக்கும். அங்க போனோம்னா ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்கு, நிறைய ஜெயின் டெம்பிள், 4-5 ஜெயின் டெம்பிள் இருக்கு. அதுல ஒரு பெரிய டெம்பிள் இருக்கு. அந்த டெம்பிள் வந்து கலர்ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. அந்த டெம்பிள் வந்து பாக்குறதுக்கு யார் வேணா அலோவ் பண்ணுவாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா ஒரு கப்பல் மாதிரி ஒரு ஷேப்ல மேல் பக்கமா விதானம் எல்லாம் அமைச்சு பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம உள்ள போய் சுத்தி பாக்கலாம். பட் டெம்பிள்ல வந்து ஒன்னும் உள்ள ஏதோ ஒரு சிலையா அதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது. உள் இது மட்டும் ஒரு ரூம் மாதிரி லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. சுத்தி சுத்தி வந்து நம்ம வேடிக்கை பாக்கலாம். அதுல அங்க வந்து நிறைய புத்த பிக்ஷுக்கள், புத்த துறவிகள், அதாவது இளம் துறவிகள் நிறைய பாக்கலாம். அதாவது அவங்க குழந்தைங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்கும் போது ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணி, ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் பண்ணி அவங்க வந்து அங்க பாடசாலையில கத்துக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி பிக்ஷுக்கள், இளம் துறவிகள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறைய அங்க சுத்தி சுத்தி இருந்து பாடம் கத்துக்கிறத பாக்கலாம். அந்த டெம்பிளை பார்த்துட்டு வர்றதே ஒரு டிஃப்ரெண்டான அட்வென்ச்சரா இருக்கும். ஏன்னா அந்த ரோடு வந்து ரக்கடா இருந்தாலும் ரெண்டு பக்கமும் லேண்ட்ஸ்கேப்பிங் ரொம்ப அழகா இருக்கும். பாதி தூரம் தமிழ்நாடும் பாதி தூரம் கர்நாடகாவும் வரும். ஒரு 2 செக் போஸ்ட் தாண்டி தான் அந்த இடத்துக்கு நம்ம போகணும். போயிட்டு வந்தோம்னா அது ஒரு டிஃப்ரெண்டான அட்வென்ச்சரா இருக்கும். நம்ம வந்து திம்பம் வந்து 1-day tour பிளான் பண்ணி வர்றவங்க திம்பத்துல வந்து ஒரு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே இதுல பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஆரப்பாளையம் போற ரோட்லயும் கொஞ்சம் அனிமல்ஸ் பார்க்க முடியும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா குண்டூல்பேட்டு அந்த சைடு போனோம்னா பந்திப்பூர் வரும், அங்கேயும் அனிமல்ஸ் பார்க்க முடியும். சாம்ராஜ் நகர் வரைக்கும் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு அந்த பக்கம் போய் ஜெயின் டெம்பிள் பார்த்துட்டு வந்தா ஒரு நாள் ட்ரிப் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இங்க வந்து அதிகமா ரிசார்ட்டோ அதிகமா ஹோட்டல்ஸோ பார்க்க முடியாது. ஹாசனூர் போனா நம்ம ஹோட்டல்ஸ் பாக்கலாம். அங்க போய் சாப்பிடுறவங்க சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா, அதாவது காடு கரை அந்த மாதிரி இடங்களுக்கு சுத்துற ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிக்னிக்கா இருக்கும். ஆசனூர்ல சின்னதா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பஸ் மூலமா வர முடியும். பஸ் ஸ்டாண்ட சுத்தி சுத்தி சில கடைகள் இருக்கு, அங்க வந்து சாப்பாடு கிடைக்கும், சாப்பிட்டுக்கலாம். அங்க கேட்டா எங்க தங்கருக்கு ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க வந்து ஏதாவது ஜாயின் பண்ணுவாங்க. அன்அஃபிஷியலா நிறைய வீடுகள் இங்க நிறைய பேர் கட்டி விட்டுருக்கறதுனால பப்ளிக்கா டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. சோ பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற டீ கடைகளை கேட்டா அவங்களே அக்கமடேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க.
அந்த மாதிரி இருக்கும்போது அங்க கடைகள்ல வந்து எல்லா நேரமும் ஃபுட்டு கிடைக்கும் சொல்ல முடியாது. பொதுவா இந்த ஆசனூருக்கு வர்றவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா, ஈவினிங் வந்து ஒரு 7:00 8:00 கிளம்பி வருவாங்க. ஒரு 8:00 அந்த மாதிரி சத்தியமங்கலம் தாண்டி வரும்போது நைட்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. நைட் வந்து சேர்ந்துட்டு இங்க ஹோட்டல் இருக்கு, சாப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட வந்து ஆர்டர் பண்ணிருவாங்க ஃபுட்டு. இந்த மாதிரி நாங்க வந்து மிட் நைட் வருவோம், இத்தனை மணிக்கு வருவோம், எங்களுக்கு ஃபுட்டு ரெடியா வைங்க, ஏன்னா விடி விடி சுத்தும் போது பசிக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஆர்டர் பண்ணி சொல்லிட்டு அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து சுத்தலாம். டூ வீலர்லயே வரலாம் இந்த பிளேஸ்க்கு. என்னதான் சேஃப் இல்ல அப்படின்னாலும் கூட நிறைய பேர் டூ வீலர்ல வரதா செய்யறாங்க, ஏன்னா அது ஒரு த்ரில்லுக்காகவே வராங்க. பட் ஃபேமிலியோட வர்றவங்க டூ வீலர்ல வராம ஃபோர் வீலர்ல வர்றது நல்லது. கப்பிள்ஸ் அல்லது பாய்ஸ் மட்டும் அப்படின்னா டூ வீலர்ல வரலாம். அவங்க வந்து இந்த மாதிரி நைட் டைம்ல ஆரப்பாளையம் ரோடு அண்ட் தென் குண்டூல் பேட் ரோடு இங்கெல்லாம் வந்து சுத்துறாங்க. நிறைய பேர் வந்து டார்ச் லைட் அந்த மாதிரி நல்ல பவரான லைட் எடுத்துட்டு சுத்துறவங்களும் இருக்காங்க. அப்படி சுத்தும் போது நல்லா போக்கஸா அனிமல்ஸ் வந்து தூரத்துல இருக்க அனிமல்ஸ் பாக்கறதுக்கு வசதியா இருக்கும். ஆம்னி மாதிரியான வெஹிக்கிள் வர்றவங்க டோரை ஓபன் பண்ணி வச்சுட்டு ஸ்லோவா போய் அனிமல்ஸ் இருக்கா அனிமல்ஸ் இருக்கான்னு பாக்குறது உண்டு. அப்படி பார்த்துட்டு சுத்திட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு மிட் நைட் ஒரு 3:00 4:00 அந்த மாதிரி நேரத்துல அந்த டீ கடையில சொன்ன டைமுக்கு வந்தா ஃபுட்டு ரெடியா இருக்கும். அவங்க நல்லா சுட சுட இருக்கும், சாப்பிட்டுட்டு ஊருக்கு திரும்பி விடியற்குள்ள வந்து சேர்ந்து அதுக்கப்புறமா அங்க வந்து தூங்கிக்குவாங்க. அந்த மாதிரி விடிய விடிய சுத்துறவங்க அதிகம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு அட்வென்ச்சர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விடிய விடிய இந்த மாதிரி பிளேசஸ்ல ஸ்பெண்ட் பண்ணலாம். சோ ட்ரை பண்ணி பாருங்க. ஹாசனூர் திம்பம் இது ரெண்டுமே ஒரு அற்புதமான ஒரு இயற்கை எழில் கொஞ்ச கூடிய, இன்னும் வந்து காற்று மாசுபடாத காற்றுடைய ஒரு அருமையான இடம். ஒன் டே டூருக்கு ரொம்பவே ஏற்ற இடம். டூ டேஸ் வரைக்கும் கூட தங்கலாம். இங்க உள்ள ஒரு சில ரிசார்ட்ல வந்து ஸ்விம்மிங் பூல் ஃபெசிலிட்டியோட தான் இருக்கு. பட் அதோடைய விவரங்கள்லாம் வேணும்னா டீ கடையில தான் விசாரிக்கணும். நம்ம வந்து ப்ரீ புக்கிங் அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அபிஷியலான அகாமடேஷன் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சோ இந்த வீடியோ திம்பம் ஹாசனூர் டூர் வரவங்களுக்கு ஒரு அருமையான வழிகாட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.